ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வகையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம எப்போதுமே கூட்டு, பொரியல், அதேமாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சூப் ரெசிபி போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வாழைத்தண்டு சூப்பு செய்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி நறுக்கணும், சுத்தப்படுத்தணுங்கிறத பார்க்கலாம். இதை நறுக்கி போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் மோர் சேர்த்து நம்ம போடுறப்ப வாழைத்தண்டு வந்து கருக்காமல் உங்களுக்கு இருக்கும், அதனால தான் கலந்துருக்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வாழைத்தண்டை நறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நறுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்ட வட்டமாக நறுக்கிட்டு அதோட 2 பக்கத்துலேயும் உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதால் அதில் இருக்கிற நாரை சுற்றிக்கிட்டே நம்ம நறுக்கணும். ரொம்ப இளம் தண்டாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக நார் இருக்காது. ரொம்ப முத்தினதாக வாங்கினோம்னா ரொம்ப நிறையா இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே நம்ம நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம வட்ட வட்டமாக நறுக்கியிருக்கோம். இப்போ இதே வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்குவோம். நீங்கள் எந்த ஒரு கூட்டோ பொரியலோ இல்லை வந்து நம்ம சூப்புக்கோ செய்கிறப்ப கொஞ்சம் நல்ல பொடியாக நறுக்கி செஞ்சோம் அப்படின்னா வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நறுக்கின வாழைத்தண்டை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மோர் கலந்த தண்ணி அதில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு எல்லாத்தையுமே நல்லா நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இடையில இடையில நார் இருக்கும், அதுக்கு நல்ல ஒரு சொரசொரப்பான குச்சி வழுவழுன்னு இருந்துச்சு அப்படின்னா கத்தியால் லைட்டாக கீறி விட்டுட்டு அந்த குச்சியை இந்த தண்ணியில் இந்த மாதிரி சுற்றி விட்ட மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இடையில இருக்கிற நார் உங்களுக்கு நல்லா சுத்தமாகி இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நம்மளோட வாழைத்தண்டு நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. இதை வச்சு நம்ம எல்லா வகையான ரெசிபியுமே செய்யலாம். நம்ம இப்போ சூப்பு செய்ய ஆரம்பிச்சுடுவோம். சூப்பு செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 3 கிராம்பு, 2-3 பிரிஞ்சி இலை சேர்த்து அதை நல்லா வந்து செவக்க விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்புக்கு, ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு செவந்துருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டு அதெல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ தண்டையும் சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடித்த சீரகப்பொடி சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக வந்து அதே அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட இதில் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. இந்த மசாலா பொடியோடையே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1/4 லிருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற சூப்பு நீங்கள் 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இந்த சூப்புக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா இந்த தண்ணி இன்னும் சுண்டி வரும், அப்போ உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வேக வச்சுக்குவோம். இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூடி வச்சு மிதமான தீயில் 10-15 நிமிஷம் வேக விடுங்க. வேணும்னா உங்களுக்கு சட்டுன்னு செய்யணும்னா குக்கரில் செய்யலாம். சூப்பை பொறுத்த வரைக்கும் கம்மியான தீயில் வேக வைக்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு 15 நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்துருவோம்.
வாழைத்தண்டு எலசாக வாங்கினதுனால சட்டுன்னு வெந்துருச்சு. சில வாழைத்தண்டு வேகிறதுக்கு லேட் ஆகும், நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் தண்டு வெந்துருச்சான்னு. இப்போ இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இதில் போட்டிருக்கிற பட்டை, கிராம்பு, அதே மாதிரி பிரிஞ்சி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்க அந்த மிளகாயும் எடுத்துருங்க. இதோட சாறு எல்லாமே நமக்கு சூப்பில் இறங்கியிருக்கும். இதோட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த வாழைத்தண்டு சூப்பை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். சப்போஸ் நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா வாழைத்தண்டு நிறையா இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதில் இருக்கிற தண்டை ஒரு பாதி அளவுக்கு வடித்து எடுத்துடலாம். இப்போ தண்டு ஓரளவு அதில் கொஞ்சமாக இருக்கட்டும், அதோடு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்க வாழைத்தண்டை ஆற வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கொஞ்சம் ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்ச வாழைத்தண்டை வடிச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வடிகட்டி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நார் நாராக இருக்கும். அதனால் இதை வடிச்சுக்கலாம். இப்போ வடித்ததுக்கப்புறமா வாழைத்தண்டோட சாறு நமக்கு கெட்டியாக கிடச்சிருக்குது. இப்போ இந்த வாழைத்தண்டு சாறை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சூப்பில் கலந்துக்குவோம். இது எல்லாமே நம்ம வெந்தது தான், அதனால் இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் வந்து சூடு ஏற அளவுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கடைசியாக அதாவது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு மிளகுத்தூள் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதையெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இனிமேல் கொதிக்க வைக்கக்கூடாது. மிளகு போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கசந்து போயிடும். அதனால் இப்போ உடனே சூடாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்போட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் நீங்கள் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதே மாதிரி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா ஆரோக்கியமானதாகவும் டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த வாழைத்தண்டை சூப்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.